தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரியவா தெரியுமா, நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். உருவாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பாக்குறாரு. ஏசாயா இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நோவா காலத்துல ஒரு ஜலப்பிரளயம் வந்துச்சு, அந்த ஜலப்பிரளயம் எப்படி இனி வராதோ, அந்த ஜலப்பிரளயம் எப்படி இனி வராதோ, அது போல இஸ்ரவேல் ஜனமே யூதா மக்களே நான் என்ன பண்ணேன், உங்களை தண்டித்தேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒரு கேள்வி வருது, கவனிங்க, ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது, இனி ஒரு முறை நீங்க என்ன தண்டிக்க மாட்டீங்கன்னா அப்ப நாங்க இனி ஒரு முறை பாவம் செய்யாம இருக்கணுமே, இனி நாங்க பாவம் செய்யாம இருந்தா இல்லையா நீங்க தண்டிக்க மாட்டீங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் தொடர்ந்து வருதே, பல நேரங்கள்ல செய்யவே கூடாதுன்னு நினைச்சு முயற்சி பண்ணி என்னென்னவோ கட்டுப்பாடு படுத்தி நாங்க பிரயாசப்பட்டு பாவத்தை விட்டு ஓடி விலகி முயற்சி செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன காரியமாவது வந்துடுது எங்க வாழ்க்கையில. அப்போ பாவம் வரும்பொழுது நீர் நீதியுள்ள தேவனாச்சே, அந்த நீதியை எங்க வாழ்க்கையில சரி கட்டித்தானே ஆகணும். ஆமாவா இல்ல, அந்த கேள்வி வருது இல்ல. அந்த நீதியை நீங்க சரி கட்டணுமே, நோவாவோட நாட்கள்ல நீதியை சரி கட்டினீங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில நீதியை சரி கட்டினீங்க, இப்ப அதே போல தலைமுறை தலைமுறையா எங்களோட வாழ்க்கையில அந்த நீதியை நீங்க எப்படி சரி கட்டுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கு தான் 53 அதிகாரத்துல மேசியாவை அவங்களுக்கு காட்டுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் நீதி உள்ள தேவன் தான், ஆனா அந்த நீதியை இனி நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா உங்க கிட்ட செலுத்த போறது கிடையாது, இந்த நீதியை நான் முழுக்க முழுக்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய குமாரண்டத்தில் அல்லது நானே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நானே இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து நான் ஒருவனே என்ன பண்ண போறேன்னா அந்த நீதியாகிய தண்டனைய நான் என்ன பண்ண போறேன், ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்பதாக அங்க எழுதப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். நீங்க வாங்க ஏசாயா 53 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 2 நாம வாசிக்கலாம். இளங்கிளையை போலவும், இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நல்லா கவனிங்க, அவர் பாடு அனுபவித்தராய் இருந்தார். ஏன் அவருக்கு அவ்வளவு பாடுகள், ஏன் ஆண்டவருக்கு அந்த கோர சிலுவை, ஏன் அந்த கல்வாரி, ஏன் அவர் வாரினால அப்படி அடிக்கப்படணும், அவருடைய முதுகெல்லாம் உழப்பட்ட ஒரு நிலத்தை போல ஏன் மாறணும், ஏன் அவருடைய தலையில சூட்டப்பட்ட முள்கள் அவருடைய தலைக்குள்ள இறங்கி அவருடைய கண்களின் வழியாக ஏன் புறப்பட்டு வர வேண்டும், ஏன் அவரை ஈட்டில விலாவில குத்தணும், ஏன் அவருடைய சரீரத்திலிருந்து கழிவுகள் எல்லாம் அவருடைய உடம்புல புரண்டு ஓடி அருவருக்கத்தக்க விதத்துல அவர் பார்க்கறதுக்கு அகோரமான விதத்துல ஏன் சிலுவையில தொங்க வேண்டும் அப்படின்னா அவர் சொல்றாரு 4 மெய்யாகவே, மெய்யாகவே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மெய்யாகவே, எல்லாரும் சொல்லுங்க மெய்யாகவே, சொல்லுவோம் மெய்யாகவே. சில ஆட்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல இல்ல இது மெய் கிடையாது, இயேசு அவர் ஏற்றுக்கிட்டது என்னுடைய
ஒரு 25% பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார், மீதி 75% பாவங்களை நான் தான் ஏற்றுக்கொள்ளணும். சிலருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது. 25% பாவத்துக்கான சில நிறைய விசுவாசிகளுக்கு அதான் நினைப்பு. என்னுடைய 25% அவர் ஏற்றுப்பாரியா, மீதி 75% நான் தானே சுமக்கணும், நான் பண்ணதை நான் தானே சுமக்கணும். சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நான் 50% வேணா ஏத்திருப்பாரு, மீதி 50% நான் சுமக்கணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க கொஞ்சம் கூடுதல் பரிசுத்தவான்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் 75% ஏத்திருப்பாரியா, கொஞ்சம் ஒரு 25% நம்ம கிட்ட வச்சிருப்பாரு, அதனால அந்த 25% நான் தானையா அனுபவிக்கணும். நான் சொல்லுகிறேன், 100% அவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, உங்க மேல என் மேல ஆண்டவர் நீதியை செலுத்த ஆரம்பிச்சார்னா நீங்களும் நான் இந்த பூமியில நிற்க முடியாது, என்றைக்கோ அழிந்து போயிருப்போம், மண்ணோட மண்ணாயிருப்போம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, தாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தாங்க மாட்டே. அவர் அப்படி உக்கரம் கொண்டு நம்மளை பார்த்தார்னா நம்ம தாங்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணாரு, சுமந்தார். 5வது வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்ன பண்ணாரு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். கவனிங்க, இயேசு பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பாவமே இல்லாதவர், நீதியின் உருவானவர். Praise God. Hallelujah. அவருக்குள்ள பாவத்தின் சாயல் கொஞ்சம் கூட இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் இந்த பூமிக்கு வந்து அந்த கேடு அடைய வேண்டுமானால் காரணம் என்ன, நீங்களும் நானும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம். எத்தனை மீறுதல்களோ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் எத்தனை மீறுதல்களோ, அத்தனை மீறுதல்களும் அவருக்கு கசையடியாக, அத்தனை மீறுதல்களும் அவருக்கு இரத்த காயங்களாக, அத்தனை மீறுதல்களும் கவனிங்க அவருக்கு தழும்புகளாக அவரை வாதித்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, எல்லாரும் சொன்னங்க ஆக்கினை, அதை தெளிவாக சொல்லணும். ஆக்கினைனா உங்களுக்கு தண்டனைன்னு தெரியும். தேவனுடைய கோபத்தின் முழு ஆக்கினை, தேவனுடைய அந்த கோபத்தின் முழு தண்டனைய இவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆண்டவர் பார்த்தாரு, நான் எத்தனை செல்லப்பிரளயம் வர வச்சு எத்தனை முறை இந்த உலகத்தை அழித்தாலும் இந்த மனுஷன் சிறு வயது தொடங்கி அவனுடைய நினைவுகள் பொல்லாததே, அவன் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது, நான் எவ்வளவு பேரை தான் அழிக்கிறது, ஆகவே அழிவு எனக்கு வரட்டும்னு அவர் நினைச்சிட்டார். நானே ஆக்கினைக்குள்ளாகிறேன், என் குமாரனையே ஆக்கினைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எதுக்காகயா இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் அவரை, அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு. நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன், நீ எனக்கு அவ்வளவு முக்கியம், நீ அழிந்து விடக்கூடாது என்பதில், நீ தண்டிக்கப்படக்கூடாது என்பதில், உன்மேல் எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் வந்துவிடக்கூடாது என்பதில், நான் அவ்வளவு கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறேன், உன்னை தண்டிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருடைய ஆக்கினையும் அவர் மேல் வந்தது. 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து, ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து, அவனவன் தன் வழியில் போனோம், அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும். சில நேரங்கள்ல நம்ம நினைப்பு என்னன்னா, நம்ம எல்லாருடைய எல்லா அக்கிரமத்தையும், அதான் முக்கியம். உலகத்தில் ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரை எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு, எல்லாருடைய எல்லா அக்கிரமத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு சுமந்து தீர்க்காத பாவம் என்று ஒன்று இல்லை. Praise God. Amen. அதை விசுவாசிக்கிறவர்கள் அதற்கான பலனை பெறுவார்கள். அதை விசுவாசியாதவர்கள்
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 16 அதிகாரத்தில் அதை விசுவாசியாதவர்கள், ஏன்னா உனக்கு ஏன் பலியின் மேல விசுவாசம் இல்லை, கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பின் மேல கிறிஸ்துவனுடைய காணிக்கையின் மேல உனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லைனா, அவர் சிந்திய ரத்தத்தின் பேர்ல விசுவாசம் இல்லைனா, அப்ப நீ எதை நம்புற? என் தண்டனையை நான் தானே அனுபவிச்சு ஆகணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்தா கையோ கால உடைச்சா நான் அதை வாங்கிக்கிட்டு தானே ஓடணும் அப்படின்னு நாம நினைச்சா, அப்ப அவர் பார்த்து சரி போ நீ வாங்குறியா, எவ்வளவு நாள் வாங்குற, வாங்கிக்க அப்படின்னு விட்டுருவார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் பேரில் விளப்பண்ணினார். வெளிப்படத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்குது, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். வெளிப்படத்துலயும் இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்குது, அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தாராம். எதுக்கு ஆலையை மிதிக்கிறதுனா? என்னது திராட்சை ரசம் உம்முடைய வஸ்திரம் ஆலையை மிதிக்கிற வஸ்திரம் போல ஏன் இருக்கு அப்படின்னா, அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அவர், என்ன பதில் சொல்றாரு? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். திராட்சை பழ ரசத்தெல்லாம் இப்பெல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சிடறோம்ல, அப்ப பெரிய தொட்டி இருக்கும், அந்த பெரிய தொட்டியில உள்ள போய் ஆளுங்க, அதுக்குன்னு ஒரு பெரிய அங்கி ஒன்று போட்டுக்கிட்டு போட்டு மிதிப்பாங்க. திராட்சை பழத்தை மிதிச்சு மிதிச்சு அந்த திராட்சை பழ கரை, அவங்க அவங்களோட வஸ்திரம் எல்லாம் அந்த கரை இருக்கும், அப்படியே திட்டி திட்டா திட்டு. இப்ப இவரை பார்த்து கேட்கறாங்க, என்ன இப்ப ஆலயம் மிதிக்கிறவனோட ட்ரெஸ் மாதிரி இருக்கவன் ட்ரெஸ் அப்படின்னா ஃபுல்லா ரத்தக்கரை, அதைத்தான் அப்படி கேட்கறாங்க. அப்படி இருக்க சொல்ற, நான் ஒருவனாய் ஆலயம் மிதிச்சேன். நான் ஒருவனா ஆலயம் மிதிச்சேன் அவர் சொல்றாரு. நாம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றோம், ஆண்டவர் நாங்களும் கூட வந்து மிதிக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா எங்க பாவத்துக்கான தண்டனையை நீங்க மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு நம்மால் நினைச்சுக்கிட்டு இருக்கான். முடியாது, நீ நானும் ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க ஏத்துட்டீங்கன்னா அதனோட விளைவுகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் ஒருவராய் ஆலயம் மிதிச்சு முடிச்சிட்டாரு. நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எனக்காக சேர்த்து நீர் மிதிச்சிட்டீர் ஆலய, உமக்கு நன்றி. ஆமேன். என்னுடைய தண்டனையெல்லாம் நீர் ஏற்றுக்கிட்டீர் நன்றி. என்னை மரணத்திலிருந்து விடுவித்தீர் நன்றி. வியாதியிலிருந்து விடுவித்தீர் நன்றி. அக்கிரமத்தின் ஆக்கினையை நான் சுமக்காதபடி என் மேல் உம்முடைய அன்பின் கரத்தை கொண்டு என்னை உம்மண்டையில சேர்த்து கொண்டீர் நன்றி அப்படின்னு காலமெல்லாம் உட்காந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இவரை காட்டுறாரு. இவரை இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கேள்வி வருது இல்ல, நீர் நீதி உள்ள தேவனாயிற்று, அப்ப உங்க நீதியை எங்க செலுத்துவீங்க, எங்க மேல இனிமே கோபப்பட மாட்டீங்கன்னு, அப்ப நீதியை எங்கேயா செலுத்தணும் இல்லையா? அப்ப காட்டுறாரு, இங்க பாரு. இது ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, அடிக்கப்படுகிற ஆட்டை போல, மயற்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல ஒருத்தர் இருக்கிறார் பாரு. அவர் பேர்ல என்னுடைய எல்லா ஆக்கினையையும் நான் ஊற்றிவிட்டேன், என்னுடைய எல்லா நீதியையும் நான் செலுத்திட்டேன், இனி எனக்கு கோபம் இல்லை, என் கோபம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப சொல்லி முடிச்சிட்ட பிறகு அப்ப தலைமுறை தலைமுறையா இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக என்ன செய்ய போறாரு வாசிங்க 9 வசனம் மறுபடியும். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று, இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. நல்லா கவனிங்க, பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல. அப்படின்னா பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீதியை செலுத்தினது போல இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், நீதியை செலுத்த மாட்டேன். ஏன்னா நீதி செலுத்தியாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நீதி செலுத்தியாச்சு. யார் மேல செலுத்தப்பட்டது நீதி? கிறிஸ்துவின் மேல செலுத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இந்த நீதி செலுத்தப்பட்டாயிற்று. ஆகவே தேவன் இனி என்ன பண்ண போறதில்ல, நீதியை செலுத்த போகிறது இல்லை. இப்ப தேவன் யார நியாயம் தீர்க்க போறாரு? நியாயாதிபதியா வருவாரு? யார நியாயம் தீர்க்க போறாரு? நம்மளையா நியாயம் தீர்க்க போறாரு?
முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். அவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோமே. அப்ப தேவன் யாரை நியாயத்திற்க போகிறார்? கவனிங்க, யாரை நியாயத்திற்க போறார்னா விசுவாசியாதவர்களை நியாயத்திற்க போறார். இப்ப இருக்கிற ஒரே பாவம் என்ன சொல்ல மாட்டீங்க? மற்ற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்புண்டு. இப்ப ஒரு பாவம் தான் ரொம்ப கடினமான பாவம். அது என்னது? தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலின் கீழே போட்டு மிதித்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான். இந்த கடைசி காலத்துல பாவம்னு ஒன்னு இருக்கும்னா அது என்ன? குமாரனை விசுவாசிக்காததுதான் பாவம். குமாரனுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். குமாரனுடைய ரத்தத்தை விசுவாசிக்காததுதான் பாவம். அவருடைய பலிய பூரணமான பலி என்று ஏற்றுக்கொள்ளாதது தான் பாவம். அவருடைய பலிய மட்டுப்படுத்துவதோ குறைத்து மதிப்பிடுவதோ தான் பாவம். இவருடைய பலி போதுமானது அல்ல, பூரணமானது கிடையாது, நானும் ஏதாவது செய்யணும்னு நம்ம சில நேரங்களில் மனசுல நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பாவம். அப்படிப்பட்ட பாவத்திற்கு ஆளாகாதிருங்கள். அல்லேலூயா. வேற எந்த பாவத்துக்கும் இயேசுவின் ரத்தத்தில் மன்னிப்பு உண்டு. Praise God. Hallelujah. நீ எந்த பாரி பாவியா இருந்தாலும் சரி, உனக்கு இயேசுவின் ரத்தத்துல மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனா குமாரனை மறுதலிக்கிற, குமாரனுடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிற, அவர் கொடுத்த அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிற, அவர் மூலமா உண்டாகிற அந்த இரக்கத்தை, சிலுவையில திறக்கப்பட்ட அந்த இரக்கத்தின் ஊற்ற ஒருவர் அசட்ட பண்ணுவாரானால் அதுதான் இன்றைக்கு பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. நாம் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு உட்படாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம். அப்படியானால் நீதி செலுத்தப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீதி செலுத்தப்பட்டாயிற்று. அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் இப்ப உங்க வாழ்க்கையில வந்து நீதியை செலுத்திக்கிட்டு இருக்க மாட்டாரு. அதான் முக்கியமான பாயிண்ட். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாரு? நீதியை செலுத்திக்கிட்டு இருக்க மாட்டார். ஆண்டவரே, ரெண்டு முறை கொஞ்சம் தாமதமா எழுந்து ஜபம் பண்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு, அதுக்காக வண்டி பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுறாதீங்க ஆண்டவரே. நம்ம ஜபம் பாருங்க, ஜபம் பண்றதுக்கு அரை மணி நேரம் லேட்டா எழுந்துட்டாரு இவரு. அரை மணி நேரம் லேட்டா எழுந்ததுக்கு அவர் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருவாரா? அவரு பாருங்க, இவன் ஆண்டவரை எப்படி யோசிச்சுட்டு இருக்கானே தெரியல. கட்டிங் பிளேடோட சுத்திக்கிட்டு இருக்காரு போல இருக்கு ஆண்டவர் பரலோகத்துல இருந்து. இவன் திங்கிங் பாருங்க, ஒயர் எதையும் கட் பண்ணி விட்டுறாதீங்க ஆண்டவரு, போற வழியில பஞ்சர் கிஞ்சர் ஆக்கி விட்டுறாதீங்க. இந்த ஆளுங்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல கட்டையில் ஆணி செட் பண்ணி, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து போட்டுருவார் போல டொம்னு தப்ப கட்டின்னு இவன் போற ரூட்டா பார்த்து, இந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்து, ஓ பஞ்சராவ இன்னைக்கு ஜபமா ஜபிக்கிறதுக்கு வரல நீ மாவன. இவன் நினைப்பு பாருங்க, ஆண்டவரை இவன் அளவுக்கு சீப்பா திங்க் பண்றான். நமக்கு தான் கொஞ்சம் பிஸ்கோத்து புத்தி, ஆண்டவருக்கு புஸ்கோத்து புத்தியா? ஒரு எவ்வளோ பெரிய ஆண்டவரியா, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். அவருக்கு நல்லா தெரியும் நீ சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான், ஆனாலும் உன்னை நேசிச்சுட்டே இருக்காரு. என்ன தெரியுமா? உனக்கு இன்னும் கிருபை கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? இன்னும் நீ சரியாயிருவப்பா. உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லாத போது இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வந்துடுவேன் மேல, நீ இன்னும் சரியாயிருவேன், நீ இன்னும் நீதியுடையவனா மாறிடுவேன், நீ இன்னும் பரிசுத்தவனா மாறிடுவேன், நீ இன்னும் நான் விரும்புகிற பாத்திரமா நீ மாறிடுவேன். உனக்காக நம்பி 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 உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அது சில ஆட்கள்லாம் பிரசங்கிக்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், ஆண்டவர் பரலோகத்தில் அவர் இப்படியே கால் ஆட்டுறாரு, பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை செஞ்சிருப்பார் போல, ஆண்டவர் அச்சடித்து கொண்டே இருக்கிறார் உன்னுடைய பாவங்களை, அச்சடித்து அச்சு பாத்திரத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறார். என்னடா ஏ ஏப்பா, அப்போ அடிச்சாருன்னா நமக்கெல்லாம் பெரிய புக்காக இருக்கும் போல, நான் யோசிக்கிறேன் பெரிய புக்காக இருக்கும் போல இருக்கு, பைபிளை விட பெருசாகிட்டு இருக்கான் நம்மளதுலாம். இவ்வளோ பெரிய புக்கை தூக்கி வச்சு அதுக்கெல்லாம் நம்மளை சரி கட்டினார்னா நம்ம கதை அவ்வளோதான் போல இருக்க அப்படின்னு சோத்திரம். சிலர் யோசிக்கிறேன், பரவாயில்ல எங்களுக்கு பத்து பக்கம் தான் இருக்கும், பத்து பக்கம் பத்து பக்கம்னாலும் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம்.
அவரோட நினப்பு பாருங்க, அச்சு எந்திரத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது கிடையாது, செலுத்திட்டாரு நீதி. அல்லேலூயா. ஆமா, நீதி செலுத்தி ஆயிற்று. நான் ஒன்று சொல்றேன், சில நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று புரியலை. என்ன புரியலைனா, உங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னிப்பு எவ்வளோ பெருசுன்னு புரியலை. அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விழுகை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது நீங்க ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பை நினைச்சு நன்றியோட கண்ணீர் சிந்தியிருக்கீங்களா? அப்படி நன்றி நிறைந்த இருதயம் உங்களுக்கு வர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில விழுகை இருக்கும். ஏன்னா நம்ம இருதயம்லாம் அப்படி ஒரு மனம் மேட்டிமையினால நிறைந்திருக்கிறது, அப்படி பெருமையினால நிறைஞ்சிருக்கிறது. நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, நான் ஒண்ணு மற்றவங்கள மாதிரி இல்லை பிரதர், என்கிட்ட ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் தான் நான் திருத்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நமக்கு நம்மளே அப்படி அப்படி தட்டி கொடுத்துக்கிறோம். ரொம்ப இந்த உலகத்தில் யோக்கியன்னு எடுத்தா, பத்து பேர் எடுத்தா அந்த பத்துல மொதல் நாலு பேருக்குள்ள நான் வருவேன், கிடையாது. பாவி நான், அசுத்தன், என் உள்ளெல்லாம் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அருவறுப்பானது. இதை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு, கவனிங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதை தெரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் சில தடுக்கல்கள்லாம் வரும். அதெல்லாம் ஏன் ஆண்டவரை வந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உன்னை நீ புரிஞ்சுக்கிறதுக்காகப்பா, நீ எவ்வளவு குறைவுள்ளவன் என்பதை உனக்கு காட்டுறதுக்காக, நீ எவ்வளவு பலவீனமானவன் உனக்கு காட்டுறதுக்காக. அடுத்தவங்களெல்லாம் குறைவாய் பார்த்து, அடுத்தவங்களெல்லாம் அற்பமாக எண்ணி, அடுத்தவங்களெல்லாம் சின்னதாக அப்படி பார்வையை சுருக்கி பார்க்குற அளவுக்கு நம்முடைய மனம் மேட்டிமையாகி இருந்ததுன்னா ஆண்டவர் இல்லை நீ அதை விட சின்னவன்றதை காட்டுறதுக்கு இப்படி எல்லாம் வச்சிருப்பார். அப்ப நீதி செலுத்தப்பட்டாயிற்று. ஆமென். என் பாவத்துக்கான தண்டனை இல்லை, பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவத்திற்காக இனி நான் தண்டிக்கப்படுவதில்லை, அதான் அதனுடைய அர்த்தம். இனி நோவா காலத்துல வந்த வெள்ளம் இனி வராதுன்னா உன் வாழ்க்கையில் தண்டனை இனி உன் பாவத்துக்காக வராது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உண்மை என்றால் உன் பாவத்துக்கான தண்டனை இனி இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் காட், அல்லேலூயா. சில ஆட்கள் என்ன யோசிக்கிறான்னா, ஞாமும் ஞாப்பி, ஞாமும் ஞாப்பி, விளங்குச்சா உங்களுக்கு? ஞானஸ்தானத்திற்கு முன்பு, ஞானஸ்தானத்திற்கு பின்பு. இவன் ஆண்டவர் வந்து கோடு போட்டு, சரி, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பாவத்துக்காக கரெக்டாக கணக்கு வச்சுக்கிறேன், ஞானஸ்தானம் பிறந்ததுலேருந்து நீ ஞானஸ்தானம், ஆமாம், 9/10/84 ஞானஸ்தானம் எடுப்பியா, சரி, அது வரைக்கும் உன்னுடைய பாவங்கள் 892, போ, அது வரைக்கும் நான் உனக்கு பலியாகிறேன். 893 செஞ்சிட்டேன், முடிஞ்சது உன் கதை, வா வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஏதோ பிளான் பண்ணி கோடு கிழிச்சு அப்படியே அப்படியெல்லாம் பண்ணா என்னையா அவன். நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியுமாயா? சில ஆட்களை தான் நினைக்கிறான், ஞாமு தான் அவனு, அவனோட நினைப்பெல்லாம் ஞாமு. நான் சொல்றேன், ஞாமு இல்லை, ஞாப்பியும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் ரத்தம் ஞாமுவுக்கும் போதும், ஞாபீக்கும் போதும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் பலி, இயேசுவின் சிலுவை, கல்வாரி அன்பு, உனக்கு எல்லாவற்றுக்குமான நீதியை அவர் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுட்டு அடுத்த வார்த்தை இன்னொரு முக்கியமான காரியம் சொல்றாரு, இதை தான் ஜீர்ணிக்கவே முடியல. மனுஷ மனம் பார்த்தீங்களா, மனுஷ மனம் அது என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, சொல்றாரு, உண்மேல் நான் கோபம் கொள்வதில்லை, உன் மேல நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், கோபமே பட மாட்டேன்றார். என்ன அன்புள்ள ஆண்டவர், அவரு கோபமே பட மாட்டேன் உன் மேல அப்படின்றாரு. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன், கோபமே படக்கூடாது யார் மேலையும் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், வந்துடும். எங்க பிள்ளைங்க கிட்ட கேளுங்க,
Praise God. Amen. ஆமா என் பையன் கேக்குறான் என்னப்பா இப்பெல்லாம் கோபமே பட மாட்டீங்களே அப்படின்றான். சோத்திரம் வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்புறம் கொஞ்சம் நல்ல வெளியவும் தெரியும். அல்லேலூயா. ஆமா காரணம் என்னன்னா அவரே கோபப்படலையே, நம்ம எதுக்கு கோபப்பட்டு என்ன பண்ண போறோம்? அவர் இனி உண்மையில என்ன பண்ண போறதில்லை, கோபப்பட போறதில்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனி இப்படித்தான். ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன், உன்னை நேசிக்க போறேன். உன்னை நேசிக்கிறத நான் நிறுத்த போறதில்லை. உன் மேல அன்பா இருக்கிறத நான் என்ன பண்ண போறதில்ல, நிறுத்த போறது இல்ல. உன் மேல் நான் கோபப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா இது உனக்கு மட்டும் இல்ல, உன் தலைமுறைகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிகளுக்கு யாராவது ஆண்டவர் கோபப்பட்டிருப்பாரோ அப்படின்னா எடுத்து காட்டுங்க. ஏசாயா 54:9, அவர் உன் மேலில் கோபப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆமா கவனிங்க, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு பொருந்தும், இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும், இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும், இந்த வார்த்தை இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் பொருந்தும். ஏன்னா நித்திய உடன்படிக்கைய உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா அப்ப ஆண்டவர் என் மேல கோபமா இருப்பாரா பிரதர்? ஆண்டவருக்கு என்ன என் மேல கோபம்னே தெரியலையே பிரதர். அப்படியெல்லாம் யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, என் பேரில் கோபப்படுவதில்லை என்று அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். சத்தியம் பண்ணி சொன்ன ஆண்டவர் வாக்குமாறாத தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஆமா என் நாட்கள் எல்லாம் புகைய போல கழிய போகுது, புள்ள போல கழிய போகுது. அவருடைய அவர் பார்வையில ஒரு நாள், ஒரு நாள் மாதிரி என் வாழ்நாள் இருக்க அவர் பார்வைக்கு எப்படி இருக்கு? ஒரு புல்லு மாதிரி காலையில பொத்துட்டு சாயந்தரம் போயிடுற புல்ல போய் அவர் என்ன செய்ய போறாரு, என்ன செஞ்சிருவாரு? இந்த புல்லுகளை அறுத்து குவிச்சிருவாரா? அப்படி அறுத்து போ நாசமா எரிச்சிருவாரா? அதுல அவருக்கு சந்தோஷமா இல்ல? இந்த ஒரு நாள் புகைய போல இந்த வாழ்க்கையில பூத்து வளர்ந்து பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் கொடுத்த மன்னிப்புக்காக நன்றி, எங்களை கருகாமல் காத்துக்கிட்டீரே நன்றி, எங்களோட பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டிக்கலையே நன்றி, எங்களை வாழ வச்சீங்களே நன்றி, எங்க சந்ததிகளையும் நீர் வாழ வைக்க போகிறீர் நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா கோபம் கொள்வது மட்டும் இல்ல, அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை கடிந்து கொள்ளவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன்றார். ஏப்பா என்னப்பா இது? கடிந்து கொள்வதில்லை. ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொன்னல விஜய் நம்ம தம்பி, அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஏதோ ஒரு தம்பிங்க ப்ராப்ளம் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அவன் ஓடி வந்துட்டான் ரூமுக்குள்ள வந்து, எதுவுமே திட்டாம போயிட்டீங்களே, நான் ஏதாவது திட்டுங்க, நீங்க அமைதியா. அவனுக்கு என்ன உள்ளமே கலங்குது, இவர் ஏதாவது சொல்லிட்டாவாச்சும் பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கடிந்து கொள்வதில்லை அவரு. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகல, அதனால் நீங்கள் உடனே அப்படி யோசிச்சிடாதீங்க. நம்ம சும்மா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், வந்துடும். ஆனால் வந்துடும், அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவார் நம்மளை. பிரைஸ் காட். என்ன அவர் அவர் சாயலில் மாத்திர வரைக்கும் அவர் விட மாட்டார். என்ன மட்டும் இல்லை உங்களையும் தான். ஆமாம் அவர் கடிந்து கொள்வதில்லை. உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கடிந்து கொள்வதில்லை. இது நான் உன்னோட ஏற்படுத்தின உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை மாறாதுன்றார். எப்போ மலைகள் விலகி போனா கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தா கூட, உன்னோட நான் செஞ்சிருக்கிற இந்த உடன்படிக்கை இருக்குல்ல, இது மாறாது என்றார். மலையே அசைஞ்சாலும் என் வார்த்தை மாறாதுன்னு அடுத்த வசனத்துல உறுதியா சொல்றாரு. அல்லேலூயா. அப்பா எவ்வளவு எவ்வளவு உறுதியா சொல்ற ஒரு வார்த்தைய நாம நம்பாம, மலையே அசைஞ்சு போனா கூட நான் உன் மேல கோபப்பட மாட்டேன், உன் மேல நீதியை செலுத்த மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னதை ஏத்துக்காம அவர் என் மேல கோபப்பட்டுருவாரா, என்னை அடிச்சிருவாரா, என்னை தண்டிச்சிருவாரா? பாருங்க, சின்ன வயசுல இருந்து நிறைய இந்த நம்ம ரொம்ப இப்போ எல்லாம் மற்ற என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி கேட்டு தானே வளர்கிறோம். ரொம்ப பயமாக இருக்கும் ஆண்டவரை பார்த்தாலே. எப்படின்னா சின்னதாக குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், சும்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன தீர்மானம்? ஐயோ ஆண்டவரே, நான் போன வாரம் போய் சொன்னதுக்காகவா இவனுக்கு இப்படி ஒரு சரம் வரணும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் பண்ணது தான் பிள்ளைகளை பாதிச்சிருது போல,
உடனே நம்ம போய் சிலுவையில் நிற்கிறது, என்ன எது வேண்டாலும் செய்யும் ஆண்டவரே, என் பிள்ளைய விட்டுரும். என்ன உடனே சிலுவைக்கு போயிடறான், என்ன சிலுவையில் அடிச்சிருங்க, இப்பவே தூக்கி மாட்டிருங்கப்பா, பிள்ளைய விட்டுருங்கப்பா. இவர் போய் பரிந்து பேசுறது, அவர் உன்னைய தான் தண்டிக்க மாட்டேனாரு, அப்புறம் எங்க உன் பிள்ளைய தண்டிக்கிறதையா, உனக்கே இறக்கம் காட்டிட்டார. முழுகன பாவி உனக்கே இறக்கம் காட்டிட்டார், அவன் முழுகாத பாவி, அவனுக்கு எதுக்கு, அவனெல்லாம் தண்டிக்க மாட்டார். ஆமேன். அவன் பிள்ளை குட்டிகளெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்படிலாம் செய்கிறாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாம் நம்பாதீங்க. ஏசாயி 54:9 காட்டுங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு செய்ய மாட்டார். பாருங்க, பாவம்னு ஒன்று இருக்கு, இனி நியாயம் தீர்க்கப்பட போகிற பாவம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொன்னேன், குமாரனை மறுதளிக்கிறது, குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ மிதிக்கிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. அதை செஞ்சிடாதீங்க, மற்றெல்லாம் நீதி செலுத்தியாச்சு. ஆண்ட ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9283160662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189 EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 621.